அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆமணக்கம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மயங்குழிகள் குறித்தும் அதில் மதிப்பெண்கள் எடுப்பது பற்றியும் சற்று காண்போம். தமிழ் எழுத்துக்களில் மயங்குழிகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. தமிழ் எழுத்துக்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதன் வகைகள் தப்பற வல்லினம், நமன மெல்லினம், எரல வழல இடையினம். வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாகும். இவை இரண்டும் பல இடங்களில் சேர்ந்து வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். சான்றாக க ங எங்கள், ச ஞ நெஞ்சம், ட ந கண்ட, த ந மாந்தர், ப ம இன்பம், ட ந பெறுகின்றனர். எங்கள் தமிழ் நெஞ்சம் நிறைய கண்ட மாந்தர் அதனை கற்று இன்பம் பெறுகின்றனர். இங்கு மெல்லின எழுத்துக்களோடு வல்லின எழுத்துக்கள் சேர்ந்து வருவதை பார்க்கலாம். மயங்குழி எழுத்துக்கள் தன் நகரம், தன் நகரம், தன் நகரம். வல்லின ரகரம், இடையின ரகரம், சிறப்பு ரகரம், பொது லகரம், குண்டு லகரம். இவை எட்டும் மயக்கம் தரும் ஒளி உடையதால் மயங்குழிகள் ஆகும். என்னை போன்ற சாதாரண மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் நடத்துகின்ற பொழுது 3 சுழி நா, 2 சுழி நா, பொது நா, பெரிய ரா, சிறிய ரா என்று கூறி எங்கள் மயக்கத்தினை தெளிவித்தார்கள். நீங்களும் அவ்வாறு பழகினால் பிழை ஒன்றுமில்லை. சொற்களின் பொருள் வேறுபாட்டை உணர்த்தும் வகையில் மயங்குழிகளை தனித்தனி வாக்கியங்களில் அமைத்து எழுதி பார்க்கலாமே. ஒலி, ஒலி. ஒலி என்றால் சத்தம் என்பது பொருள். ஒலி என்றால் வெளிச்சம் என்பது பொருள். அதிக சத்தம் காதிற்கு தீது. நல்ல வெளிச்சத்தில் படிக்க வேண்டும்.
உறவு, உறவு. உறவு என்றால் வலிமை என்பது பொருள். உறவு என்றால் சுற்றமாகிய சொந்தங்கள் என்பது பொருள். உறவுடையவர் என்றும் வெல்வர். உறவுகள் என்றும் உயர்வு தரும். ஆணை, ஆணை. ஆணை என்றால் யானையை குறிக்கும் சொல்லாகும். ஆணை என்றால் கட்டளை என்பது பொருள். நீருக்காக காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து விடுகின்றன. கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட அரசு ஆணையிட்டது. துணி, துணி. துணி என்றால் கோபம் என்பது பொருள். துணி என்றால் துணிவு என்பது பொருள். கோபத்தை அடக்குவது மிகவும் நல்லது. காவலர்க்கு துணிவு இன்றியமையாதது. கிளி, கிளி. கிளி என்றால் பயம் என்பது பொருள். ஒரு வகை பறவை. பள்ளியை கண்டதும் சிலர் கிளி கொள்வர். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. இலை, இலை. இலை என்றால் தழையாகிய வாழை இலையை குறிக்கும். இலை என்றால் மெலிதலாகிய உடல் இழைத்தலை குறிக்கும். வாழை இலையில் உண்பது மிகவும் நல்லது. மிகுந்த மெலிவு துன்பத்தை தரும். மனம், மனம். மனம் என்பது மனதை குறிக்கின்ற சொல்லாகும். மனம் என்பது நறுமணமாகிய வாசனையை குறிக்கின்ற சொல்லாகும். மனமறிந்து பிறர்க்கு தீங்கு இழைத்தல் கூடாது. மலர்கள் நறுமணம் வீசும் தன்மையை உடையன. பனி, பனி. பனி என்றால்
ஒருவர் செய்கின்ற வேலையை குறிக்கும் சொல்லாகும். தை மார்கழியில் முன்பணி பெய்யும். சமூக பணியில் நாட்டம் கொள்ள வேண்டும். வேலை 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 என்பது ஒருவர் செய்கின்ற தொழிலை குறிக்கின்ற சொல்லாகும். வேலை என்பது பொழுதினை குறிக்கின்ற சொல்லாகும். படித்தவர் பலர் சுயதொழில் செய்து வருகின்றனர். வேலை தவறாமல் உணவு உண்ணல் வேண்டும். வாழை 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 என்பது மரமாகிய வாழை மரத்தை குறிக்கும் சொல்லாகும். வாழை என்பது ஒரு வகை மீன். மணமக்களை வாழையடி வாழையாக வாழ்க என வாழ்த்தினர். மக்கள் வாழை மீனை சமைத்து உண்பார்கள். தினை 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 என்பது ஒரு வகை தானியத்தை குறிக்கும் சொல்லாகும். திணை என்பது ஒழுக்கமாகிய ஐவகை திணைகளை குறிக்கும் சொல்லாகும். மக்கள் திணையை விதைத்தனர். குறிஞ்சி முல்லை முதலிய ஐந்தும் அன்பின் ஐந்திணை எனப்படும். உழை உலை உழை என்னும் சொல் உழைத்தல் ஆகிய தொழிலை குறிப்பதாகும். உலை என்பது இரும்பை உருக்குகின்ற கொள்ளருளையை குறிக்கின்ற சொல்லாகும். குமரன் உழைத்து வாழ்வதை விரும்பினான். கொள்ளர் உலையில் கருவிகளை சீர் செய்தனர். மலை என்னும் சொல் உயர்ந்த மலைகளை குறிக்கின்ற சொல்லாகும். மழை என்னும் சொல் வானிலிருந்து பொழிகின்ற மழையை குறிக்கின்ற சொல்லாகும். ராவணன் மலை போல நடந்து வந்தான். அழிக்கவும் வல்லது மழை. வழி
வலி என்னும் சொல் துன்பத்தை தரும் உடல் வழிகளை குறிக்கும். வழி என்னும் சொல் நாம் செல்லுகின்ற பாதையை குறிக்கும். நான் கால் வழியால் அவதிப்பட்டேன். நாம் செல்லும் வழியில் மரங்கள் நட வேண்டும். கலை 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 என்னும் சொல் கிராமிய கலைகள் உள்ளிட்டவைகளை குறிக்கும். கலை என்னும் சொல் நெற்பயிரின் ஊடே வளர்ந்திருக்கும் அகற்றப்பட வேண்டிய கலைகளை குறிக்கும். மாமல்லபுரத்து சிலைகள் கலை நுட்பம் நிறைந்தன. தேவையில்லாத செடிகளை கலை எடுக்க வேண்டும். அலை 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 என்னும் சொல் கடல் அலையை குறிக்கின்ற சொல்லாகும். அலை என்னும் சொல் பாம்புகள் உறையும் புற்றினை குறிக்கும் சொல்லாகும். கடல் அலை காண காண தெவிட்டாத இன்பம் தரும். பாம்பு அலையில் தங்கியது. அரண் 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 என்னும் சொல் பாதுகாவல் நிறைந்த கோட்டையை குறிப்பதாகும். அரண் என்னும் சொல் சிவபெருமானை குறிக்கின்ற சொல்லாகும். மன்னரின் அரண் பாதுகாப்பு நிறைந்தது. மணிவாசகருக்காக நரியை பரியாக்கியவன் சிவன். தலை 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 என்னும் சொல் உடலின் முக்கிய உறுப்பாகிய தலையை குறிப்பதாகும். தலை என்னும் சொல் விளங்கிடுதல் என்கின்ற பொருளில் வரும். போலி புலவர்களை தலையில் குத்துபவர் அதிவீர ராம பாண்டியன். திருடனை காவலர் கட்டி இழுத்துச் சென்றார். கறி 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 என்னும் சொல் காய்ந்த விறகு எரிந்த அடுப்புக்கறியை குறிக்கும். கறி என்னும் சொல் காய்கறிகளை குறிக்கும். அடுப்புக்கறியால் சுவரில் கிறுக்காதே. க
காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறை 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 என்னும் சொல் உண்கின்ற உணவை குறிப்பதாகும். இறை என்னும் சொல் இறைவனை குறிக்கின்ற சொல்லாகும். குருவி உணவை தேடி உண்கின்றது. மக்கள் அனைவரும் இறைவனை வழிபடுகின்றனர். சொல்லிற்கு உணவு என்பது பொருள். ஊன் என்னும் சொல்லிற்கு இறைச்சி என்பது பொருள். ஊன் அளவோடு உண்ண வேண்டும். உடலுக்கு நல்லது. அரை 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 என்பது ஒன்றில் பாதியாகிய அரையை குறிக்கும். அரை என்பது வீட்டின் பகுதியை குறிக்கும். அரைகுறை வேலை துன்பத்தை தருவதாகும். என் அறையில் தம்பி படிக்கின்றான். காலை 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 என்பது பொழுதினை குறிக்கின்ற சொல்லாகும். காலை என்பது அடங்காத காலையை குறிக்கின்ற சொல்லாகும். காலை உணவை தவிர்க்க கூடாது. காலையை அடக்குதல் வீர விளையாட்டு. என்னும் சொல் உணவு உண்பதை குறிப்பதாகும். உன் என்னும் சொல் உன்னுடையது என சுட்டிக்காட்டுகின்ற சொல்லாகும். உழைத்து உண்பது நல்லது. உன்னுடைய நாட்டிற்கு உன் உழைப்பை கொடு. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்காக இந்த காணொளியை உருவாக்கியவர் சைவ சர்க்குணன். நன்றி.